சிட்டி அடுத்த தலைமுறையை நோக்கி. வணக்கம் ரசிகர்களே, உங்கள் அபிமான ஃபிலிம் சிட்டி சீசன் 3. ஒவ்வொரு வாரம் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு உங்கள் அபிமான நேத்ரா டிவியினூடாக நாங்கள் சந்திக்கிறதுக்கு வருவோங்க. அதே போல தான் இன்றைக்கும் நாங்கள் உங்களோட நேரடியாக அணிஞ்சிருக்கிறோம். ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கே தெரியும், எங்கடு நாட்டில் இருக்கிற திரைப்படத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு களம் அமைச்சு கொடுக்குற ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் குறுந்திரைப்பட இயக்குநர்களை அடுத்த கட்டமாக ஒரு முழுநில திரைப்பட இயக்குநர்களாக மாற்றுகிற ஒரு சிறிய முயற்சியும் கூட. சரி, அந்த வகையில் இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியிலையும் தரமான குறுந்திரைப்படத்தை தான் உங்களுக்காக நாங்கள் வழங்க போகிறோம். ஒரு குறுந்திரைப்படம் இல்லை, 2 குறுந்திரைப்படங்கள், அதுவும் ஒரே இயக்குநருடைய 2 குறுந்திரைப்படங்கள். இந்த வார குறுந்திரைப்படத்தை பற்றி நாங்கள் பார்த்தா 2 குறுந்திரைப்படங்களுமே எங்களுக்கு வவுனியாளர்கள் தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 குறுந்திரைப்படங்களையும் நாங்கள் பார்க்குற நேரத்தில் சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை வழங்கக்கூடிய கதைக்கருவை கொண்ட ஒரு அழகான சிறப்பான குறுந்திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த வார குறுந்திரைப்படங்களை நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறுந்திரைப்படங்களோடு சம்பந்தமானவங்களும் எங்களோடு இணைச்சு கொள்ள போகிறாங்க, நிறைய விஷயங்களை பேச போகிறாங்க. அதுக்கு முதல்ல இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் இடம் பிடிக்க இருக்கிற முதலாவது குறுந்திரைப்படத்திலிருந்து ஒரு சில காட்சிகள் இதோ. இந்த வாரம் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக இடம் பிடிக்கிற முதலாவது குறுந்திரைப்படம் மது. சரி, இந்த குறுந்திரைப்படத்திலேருந்து ஒரு சில காட்சிகளை மட்டும்தான் பார்த்துட்டு இப்போ ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக இணைச்சிட்டே இருக்கிறீங்க. சரி, 2வது குறுந்திரைப்படத்தையும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக தருவோம். அதுக்கு முதல்ல இந்த குறுந்திரைப்படத்தோடு சம்பந்தமான முக்கியமான மூன்று பேர் எங்களோட இணைச்சிருக்கிறாங்க. சரி, அவங்களோட நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசப்போகிறோம். அவங்க யார் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த குறுந்திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏஜே ஃபெலிஷியன். வணக்கம். நடிகர் எஸ் வினோத். வணக்கம். நடிகர் எஸ் இளைஞர்களை பொறுத்தவரையில இந்த குறுந்திரைப்படம் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஆர்வம் இப்ப வந்துச்சு? பொதுவா பார்க்கக்குள்ள திரைப்படங்கள் பாக்குறதா நிறையவே விருப்பம். அதனுடைய தேடல் என்ன, அதாவது ஒரு திரைப்படங்களை எப்படி எப்படி உருவாக்குறாங்க. முதல்ல திரைப்படத்தை நல்லா ரசித்து கொண்டிருந்தா போல ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த திரைப்படங்களை எப்படி எடுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வரக்குள்ள, அது சம்மந்தமாக நான் தேட வலிக்கிறக்குள்ள அதை அப்படியே கொண்டு வந்தேன் ஒரு குறும்படத்துறைக்குள்ள கொண்டு விட்டுட்டு, அதனுடைய குறும்படம் எடுக்கிற நோக்கம் கூடி எதிர்காலத்தில் சிறந்த ஒரு இலங்கை சினிமாவை உருவாக்குறதுக்காக. சரி, அந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்க்குற நேரத்தில் அந்த நுட்பங்கள் எல்லாம் கவனமாக பார்ப்பீங்க நீங்க. அதுக்கு பிறகு தான் இந்த துறைக்குள்ள வந்திருக்கிறீங்க. சரி ஃபெலிஷியா, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அந்த சமயம் யாழ் பல்கலைக்கழக பவுனியா வளாகத்தில் முகாமைத்துவ பீடத்தில் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறேன். அதே நேரம் குறும்பட இயக்க முயற்சியிலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு குறுந்திரைப்பட இயக்குனர். சரி, உங்களுக்கு பக்கத்தில் வினோத் இருக்கிற ஒரு பிரபலியமான ஒரு நடிகர். அப்படியா வினோத்? சரி வினோத், நீங்க சொல்லுங்க, இப்ப நான் என்னால வந்து நடிக்க முடியும் அப்படிங்கறத எப்ப நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க? நடிக்க வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டது 5வது முதல் முதல் என்ன கூட்டிக் கொண்டு போய் ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய நம்பேடை நாடகத்துல மன்னர் வேஷம் தந்து பார்த்தாங்க. வசனம் எல்லாம் சரிவர இல்லைண்டு, ஒன்றுக்கும் சரிவர மாட்டேன், சரிவரல. கடைசி அமைச்சருக்க பக்கத்துல இருந்து மண்டையை மட்டும் இப்படி ஆட்ட விட்டாங்க. அன்னைக்கு தான் ஜோதி எனக்கு நடிப்பு வரும். அதாவது வந்துச்சா? அதுக்கு பார்த்த நாடகத்துக்கு பிறகு கொஞ்சம் பிரபலியமாயிட்டோம். நடிப்பு கொஞ்சம் ட்ரை பண்ணுறதான், நிறைய நாடகங்கள் பள்ளிக்கூடங்களில் செய்திருக்கிறேன், நிறைய நாடக போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கேன், பாடசாலை ரீதியில் நாடகங்கள்லாம் நிறைய ஈடுபாடு அதுலேருந்து ஆரம்பிச்சு. நிறைய படங்களை பார்ப்பேன், அது மாதிரி கேரக்டர் நடித்து பார்ப்பேன். பாட்ஷா படமெல்லாம் நிறைய தரம் பார்த்த மாதிரி நடக்கிறது வீட்லேயே, இப்படியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. நினைக்கிறேன் உங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்கறதுல பார்க்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு. சரி, நீங்கள் இப்போ என்ன செய்திருக்கீங்க வினோ? நான் ஒரு சமூக சேவைகள் அமைப்புகள் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலை வந்து கூட சமூக சேவைகள் சார்ந்ததாக இருக்கும், இளைஞர்கள் அபிவிருத்தி தொடர்பாக இளைஞர்களை வலுவூற்ற விடயங்களில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. சுபாஷ்கர், நீங்கள் சொல்லுங்க, நீங்களும் ஒரு நடிகர். சரி, நீங்கள் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க? அதான் சின்ன வயசுலேருந்தே ஆர்வம், ட்ரை பண்ணேன். அவ அண்ணா வந்து இப்போ ஃபிலிம் ஒன்று எடுத்தார், ஷார்ட் ஃபிலிம் சாங்ஸ் பாதில் போய் அப்படி அசிஸ்டண்டாக இருந்து
அப்படியே வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆரம்பத்தில் வந்து உதவி இயக்குனராக தான் இருந்திருப்பீங்க. அப்படி இல்லை, அவர் படம் பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு பக்க பலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட. சரி, முதல் முதலாக நீங்கள் நடித்த குறுந்திரைப்படம் இல்லாட்ட நாடகம் என்ன எது? முதல் முதல் நடிச்சதுண்டா, அது ஒரு முழுநீள படம். என்ன படம்? முதலடி அப்படின்னு சொல்லிட்டு. முதல் முதலடின்னு சொல்லிட்டு இன்னும் வெளிவர இல்லை. பாடல் மட்டும் மூன்று எடுத்தது, ஃபைட் எடுத்துருக்குறாங்க. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க, பாதியிலே நிற்குது, வெளிவரமும்னு நம்புகிறேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிட்டேன். முதல் அடி உங்களுக்கு ஒரு பலமா இருந்துச்சா? கட்டாயம், மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்து. சரி, சொல்லுங்க சுபாஷ்கர், இந்த முதல் அடி திரைப்படம் இப்போ வந்து வெளியாயிட்டா, அதில் வந்து நீங்கள் என்ன கதாபாத்திரம் செய்திருக்கிறீங்க, இதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். அதில் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்லுமான்னு தெரியல, அவ்வளோ ஒரு மாஸ் கேரக்டர் உண்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ட்ரை பண்ணி நடித்தேன். அதுக்கப்புறம் நின்று நின்று அதை தொடர்ந்து வாரதால் ஷார்ட் ஃபிலிம்களில் நடிக்க ஒழிக்கிட்டாச்சு. அதுக்கு பிறகு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு மாதம் ஒளிபரப்பப்படுகின்ற ஒரு ட்ராமாவில் கதைநாயகன் நான் நடித்தேன். இப்போ இந்த நானே ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. சரி, என்ன குறுந்திரைப்படம் சொல்லுங்க. எந்தையும் மைந்தரன் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா மகனுக்கு இடையிலான ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு படம். அது ஏற்கனவே ஒரு ஆங்கில படத்தை அப்படியே தமிழில் பண்ண வைட்டோம். சேர்ந்து தம்பி நல்ல முஸ்பாதி வந்து ஒரு நகைச்சுவை குறும்படம். அதுக்கப்புறம் ஊருக்கு உபதேசம் சொல்லிட்டு ஒரே கருத்துக்கெல்லாம் நடித்தோம். சேர்ந்து பெலசியன் கூப்பிட்டு கருப்புலகத்தில் ஒரு 40 வயசு அப்பா வாக்கிட்டார். இப்போ இந்த மிதுன ஆண்டு ஈழத்து நாயை அவங்க கூப்பிட்டு ஒரு 21 மறுபடியும் ஒரு இளைஞன் ஆக்கிட்டாங்க. இப்போ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 குறும்படம் திரையரங்கில் வெளியிடுறதுக்காக. சரி, அதுலேயே இப்போ நினச்சிட்ருக்கீங்க. சரி, சந்தோஷமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஃபெலிஷியா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட குறுந்திரைப்படங்களை பற்றி நாங்கள் பார்க்குற நேரத்தில் காட்சிகள், ஒரு சில காட்சிகளை பார்த்த நேரத்தில் எங்களுக்கு புரியுது சமூகத்தோடு சார்ந்த குறுந்திரைப்படங்களாக தான் அமையுது. இந்த சமூக பக்கம் ஒரு உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, சமூகத்துக்கு விழிப்புணர்வை வழங்கணும் அப்படின்னு, எதனால் இப்படி தோணுது உங்களுக்கு? இல்லை, நீங்கள் ரெண்டு மது மற்றது கருப்புலகம் ரெண்டு குறும்படத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சாதாரணமாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம், ஆனால் எங்களோட வாழ்க்கையோட ஊருன விஷயமா இருக்கும். அதில் நாங்கள் எல்லாருமே அதுக்குள்ளே இருப்போம், ஆனால் எங்களுக்கு அது பிழையான்னு தெரியாது. எந்த கணக்கு அது பிழையாப்பட்டுச்சு. அப்போ அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் என்று சொன்னால் அதுக்கு சரியான ஊடகம் குறும்படத்தை நான் அதுக்கு தெரிவு செஞ்சேன். அதன் வாயிலாக சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க நினைக்கிறேன்னு எப்படி இருக்கேன்னு சொல்லி. சரி, இப்போ வந்து இந்த குறுந்திரைப்படங்களை வந்து ஏற்கனவே வெளியிட்டிருப்பீங்க இல்லையா? மது குறும்படம் வெளியிட்டாச்சு, கருப்புலகம் குறும்படம் ஒன்றும் வெளியிடல. சரி, இது வந்து எத்தனையாவது குறுந்திரைப்படம்? மது மது வந்து 2வது குறும்படம், கருப்புலகம் 3வது. முதலாவது குறுந்திரைப்படம் பற்றி சொல்லுங்க. முதலாவது குறும்படம் நம்ம ஊர். அந்த குறும்படம் தான் நான் இந்த குறும்படங்களை எடுக்கிறதுக்கு அடிப்படை அமைஞ்சது. எதுவுமே தெரியாமல் போய் நின்று அந்த குறும்படத்தை ஆரம்பித்து செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த குறும்படம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த குறும்படத்தை இப்போ எனக்கு பார்க்கக்குள்ள நிறைய பிழைகள் தெரியுது, எவ்வளோ பிளவுட்டுருக்கோம்ன்றது பிள்ளைங்க. ஆனால் அந்த பிள்ளைகளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் நிவர்த்தி செஞ்சு அதிலிருந்து புது விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய வினோதண்ணா சுபாஷனோட உதவியெல்லாம் பெற்று நிறைய கருத்துக்களை பரிமாறி எங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க்கில் நாங்கள் எடுத்த படம் தான் அதுக்கு பிறகு மது கருப்புலகம். சரி, இப்போ வந்து ஸ்டார்ட்ல முதலாவது குறுந்திரைப்படம், எந்த விதமான திரைப்படத்துறை சார்ந்த அறிவுமே இல்லாமல் நீங்கள் எடுத்துருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து எப்படி வந்து இந்த திரைப்பட டெக்னிக்ஸை வந்து நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்க ஃபெலிஷியன்? நிச்சயமாக, அதாவது எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு கீழே இருந்து நாங்கள் ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கிறோன்றதை கற்றுக்கொள்றது வந்து மிக ஒரு கஷ்டமான விஷயம், அது சாத்தியப்படாத விஷயம் கூட. என்னோட இப்போ தான் நாங்கள் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் ஒரு திரைப்படத்தை பார்க்கறதன் மூலமே நாங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். அதுலேருந்து எவ்வளோ விஷயத்தை நாங்கள் படித்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அதை எப்படி உருவாக்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ இணையதள வசதிகள் இருக்குது. அதனோடாகவும் நாங்கள் நிறைய விஷயங்களை
கற்றுக்கொள்ளலாம் நிச்சயமா. இப்போ வந்து ஃபெலிஷியனுக்கு பிடிச்ச இயக்குனர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? இளத்துல கேக்குறீங்களா இல்ல தென்னிந்திய சினிமா? தென்னிந்தியாவில் மனிதத்துல. சரி, நிச்சயமாக காத்திரமான திரைப்படங்களை கொடுக்குற ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவரையே சொல்லிட்டீங்க. சரி, வருங்காலத்தில் ஃபெலிஷியனும் ஒரு மணிரத்னம் இயக்குனர் அவரை போல வரவீங்களா அப்படிங்கறத நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக அதுக்குரிய முயற்சியில் நான் எடுப்பேன் அப்படின்றது. நிச்சயமாக எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. வினோத், நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து நடிச்சுட்டு இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன், வினோத்தை பொறுத்தவரையில ஒரு நடிகர் மட்டும் இல்லை இயக்குனரும் கூட, அப்படியா? அதையும் தாண்டி சில விஷயங்களும் இருக்கு. சரி, நிச்சயமா இருக்கு, நாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இயக்குனர் என்று சொல்ற நேரத்தில் அது வந்து குறுந்திரைப்பட இயக்குனரா இல்லைன்னா நீங்க மியூசிக் வீடியோஸ் வந்து செய்திருக்கீங்க? ரெண்டுமே. நான் முதல் வந்து நான் வந்து செய்தது பவுனியால வந்து 2009 2009 துளி என்று சொல்லி ஒரு இசை ஆல்பம் ஒன்று செய்தேன். 5 பாடல்களையுமே வீடியோ எடுத்திருந்தேன். அதான் என்னுடைய முதலாவது படைப்பு. சரி, சின்னர் தான் எந்த விதமான ஒரு நாலேஜ் ஒன்றும் கிடையாது. சினிமா படங்களை பார்த்து கற்றுக்கொண்டதும் அந்த கற்றல்களை கொண்டு வந்து திருப்பி அதுக்குள்ளே பூர்த்தி பார்த்தது தான் கேமரா உட்பட. அது கொஞ்சம் எனக்கு நல்ல சக்ஸஸாக இருந்தது, எல்லார் மத்தியிலும் நல்ல பிரபல்யம் இருந்தது, அது நேரம் நல்ல பாராட்டு பெற்றது. இப்போ கடைசியாக கிட்டடியில் என் டிவியில் ஒரு காதல் என்று சொல்லி ஒரு பாடல் கந்தபுஜேந்திரனோட இசையில் வந்து வந்திருந்தது. சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னதுமே எங்களை வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருப்பாங்க, இவர் தான் அவர் அப்படின்னு. உண்மையில் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க. உண்மையில் வந்து அந்த மியூசிக் வீடியோ அந்த பாடலை பொறுத்தவரையில் எங்களை மண்வாசல் நிகழ்ச்சியில் நாங்கள் 2 தடவை ஒளிபரப்பியிருந்தோம். உண்மையில் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டதால் நாங்கள் திரும்ப திரும்ப கொடுத்துருந்தோம் அந்த பாடல். உண்மையில் அழகான முறையில் எடுத்திருந்தீங்க. சரி, டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க அந்த பாடல்ல. அப்படியே அந்த பாடல்ல டான்ஸ் கிடையாது, ஒரு சின்ன ஒரு கடைசி துண்டுல ஒரு பீட் ஒன்று வரும், அது கூட உடனே பிராக்டிஸ் பண்ணி பண்ணோம். அந்த பாடல்ல வந்து என்னென்ன பாணி உங்களுக்கு இருந்துச்சு? அதாவது நான் ஃபிலிம் அந்த பாட்டை வந்து டிரெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த உள்ளுக்கு வர ஸ்டோரி டிரெக்ட், அது ஒவ்வொரு கதை போயிட்டு இருக்கும் பாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன 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 விஷயங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கும். அது என்னுடைய ஸ்கிரிப்டாக இருந்தது. டிரெக்ட் பண்ணதும் அதில் ஆக்ட் பண்ணதும் கஷ்டமான 2 வேலையும் எடுத்து செய்திருந்தேன். நல்லா சப்போர்ட் இருந்தது அந்த டீம். அது ஒளிப்பதிவு பிரியந்தன். எங்க ஷூட் பண்ணிருக்கீங்க? நெடுந்தீவி, யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் ஷூட் பண்ணுங்க. 3 நாள் நெடுந்தீவில் நிற்க வேண்டியிருந்தது. 3 நாள் பிடிச்சது எங்களுக்கு அந்த பாட்டு முடிக்கிறது. சரி, இப்போ வந்து பாட்டை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம், இப்போ எங்களை வியூவர்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த பாட்டை பார்க்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக தர வரோம், இப்போ பார்க்கலாம். சரி, உண்மையில் வந்து அழகான ஒரு நம் நாட்டு பாடல், அதாவது எங்களோட சொந்த முயற்சியில் உருவான ஒரு பாடல் தான் வினோத்ர பாடல், வேறு யார் பாடலுமே இல்லை. சரி, சொல்லுங்க வினோத், உண்மையில் வந்து அந்த மியூசிக் வீடியோ பார்க்குற நேரத்தில் உண்மையிலே அந்த காட்சி அமைப்புகள், அந்த பாடல் பாடிய விதம், மியூசிக் எல்லாமே வந்து அற்புதமாக இருந்துச்சு. நான் கூட ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். வினோத் சொல்லுங்க, யார் மியூசிக் பண்ணியிருந்தாங்க? கந்தபுஜன் ஜெயந்தனோட இசையில் அந்த பாட்டு வந்திருந்தா, அது ஜெயரூபன் அவருடைய தம்பி ஜெயரூபனும் ஜெயபிரதாவும் வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாடல் இசையமைக்கிறதும் பயங்கர நீண்ட காலமாக மெனக்கெட்டிருந்தது. அவர் கொழும்புலான் வந்து அந்த விஷயங்கள்லாம் செய்திருந்தவர். நிறைய கஷ்டப்பட்டு உருவான கந்தபுஜந்தன் அவர் பாடல் எங்களுக்கும் பிடிச்ச நல்ல பாடல். இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படியான ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்ச் கொடுத்துச்சு? இந்த பாடல் மாற்றத்தை கொடுத்ததுன்னு சொன்னால் வந்து என்னுடைய நடிப்பு சார்ந்து எனக்கு கொஞ்சம் அது கை கொடுத்தது நிறைய பக்கங்களில். இப்போ நான் அதில் என்னென்ன சரி செய்திருக்க வேணுமென்றதை பார்த்துருந்தேன். உண்மையாக அந்த பாடல் உருவாகிறதுக்கு உண்மையாக முக்கியமான காரணமாக இருந்தது கவி அகிலன் என்று சொல்கிறவரால் பாடல் எழுதினவர், பாடல் ஆசிரியர். அவர் தான் இந்த டீமை வந்து சேர்த்தது. என்னை பார்த்தீங்க இது பெரிய ஒரு டீம் ஒர்க். கேமராமேன்லேருந்து இசையமைப்பாளர்லேருந்து எல்லாரும் சேர்ந்து செய்த மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க் எல்லாம் வந்திருந்தது. கூட நான் எனக்கு வந்து சக்ஸஸாக நான் யோசிக்கிறது வந்து அந்த நடிப்பை வந்து மெருகூட்டுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இந்த பாட்டில் கிடைச்சிருக்கு. சரி, உண்மையில் வந்து பாராட்டி ஆகணும் வினோத்துங்களை, ரொம்ப அழகான முறையில் அந்த மியூசிக் வீடியோ அமைச்சிருந்துச்சு. சரி, பாடல் பார்த்தாச்சு, கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருக்கிறோம். சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகிறோம். அதுக்கிடையில் வந்து குறுந்திரைப்படத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மட்டும் நாங்கள் நினச்சிருக்கோம் ஃபிலிம் சிட்டி சீசன் 3 நிகழ்ச்சி வாயிலாக. சரி, நாங்கள் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ வந்து ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் இந்த வார முதலாவது குறுந்திரைப்படம் மது. இந்த குறுந்திரைப்படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இயக்குனர் ஃபெலிஷியன் அவருடைய இயக்கத்தில் உருவான குறுந்திரைப்படம் தான் மது குறுந்திரைப்படம். இதோ ஊருக்கு போய் 14 வருஷம் ஆச்சு. ஏதோ செய்த பிள்ளையை ஒத்துக்கொண்டதால
தண்டனை குறைவாக கிடைச்சிது. இனி எந்த வாழ்க்கையை முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். எல்லாம் அந்த சதுர போத்திலால தான் வந்தது. இதுவரை ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக முதலாவதாக இடம் பிடித்த குறுந்திரைப்படம் மது குறுந்திரைப்படம். சரி, உண்மையில் வந்து இந்த மது குறுந்திரைப்படம் பேருக்கேற்ற வகையில் வந்து சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. சமூகத்துக்கு வந்து ஒரு நல்லதொரு மெசேஜ், ஒரு செய்தியை, ஒரு விழிப்புணர்வை வந்து இந்த கதைக்கரவினூடாக இயக்குனர் ஃபெலிஷியன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேணும். உண்மையில் வந்து எங்கட நாட்டை பொறுத்த வரையிலும் கூட இறுக்கமான நிறைய சட்டங்கள் இருக்குது. பகிரங்க இடங்களில் வந்து, பொது இடங்களில் வந்து புகைத்தல் கூடாது. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கு கூட இந்த மது பானங்களை வந்து விற்கக்கூடாதுங்கிற நிறைய இருக்கமான சட்டங்களை கூட அவங்க விதிச்சிருக்கிறாங்க, அமல்படுத்திருக்கிறாங்க. இதனோடு சம்பந்தமான ஒரு கதைக்கிறவை கொண்ட குறுந்திரைப்படமாக தான் மது குறுந்திரைப்படம் அமைஞ்சிருக்கு. உண்மையில் வந்து இந்த குறுந்திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் வந்து மாற்றத்தை உணர்ந்திருப்பாங்க, மாறி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நாங்கள் நினைக்கலாம். சரி, இந்த குறுந்திரைப்படத்தை பற்றி இயக்குனர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத அவற்றையே நாங்கள் கேட்க போகிறோம். ஃபெலிஷியன், நீங்கள் சொல்லுங்கள். நான் ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். உண்மையில் வந்து அந்த குறுந்திரைப்படத்தை எடுத்த நேரம் ஒரு இயக்குனராக இருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? என்ன விஷயம்? அதாவது குறும்படத்தினுடைய கதை களத்தை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோம், எந்த விஷயத்தையுமே நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி செய்கிறது. அதாவது தலைமுறை தலைமுறையாக அது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக கடத்தப்படுது. மதுபானம் என்ற விஷயத்தை கூட நாங்கள் கண்டுபிடிச்சி யாரும் அதை பாவிக்கிறது இல்லை. எங்களோட மூத்தாக்கள் அதை செஞ்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு எங்கள் அடுத்தது இன்று செஞ்சுக்கிறாங்க. அப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு குறும்படம் தான் மது. உண்மையில் வந்து அழகான ஒரு கதைக்கரு, அற்புதமான ஒரு கதைக்கரு. நிறைய வீட்டில் வந்து நாங்கள் பார்க்குற நேரத்தில் அப்பா அம்மா குடிக்கிறத பார்த்துட்டு தான் நிறைய பிள்ளைகள் வந்து பழகுறாங்க இல்லையா? நீங்கள் அழகான ஒரு விஷயத்தை எண்டில் கடைசியில் வந்து சொல்லியிருப்பீங்க இல்லையா, இது வந்து பிறக்கிற போதே வந்து யாருமே கற்றுக்கொள்வது இல்லை, சில விஷயங்களை பார்த்து தான் வந்து பிள்ளைகள் கூட பழகிக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த குறுந்திரைப்படம் எடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் பக்கபலமாக இருந்தாங்க? நிச்சயமாக எனக்கு இந்த குறும்படம் செய்கிற நேரத்தில் எனக்கு மிக பலமாக இருந்தது வினோத் அண்ணா தான். அவர் நடிச்சிருக்கார் அந்த படத்தில். அதோடு அந்த குறும்படத்தினுடைய கதையிலையும் அவர் தாக்கம் செலுத்தியிருக்கார். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி என்று சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி செஞ்ச மெயின் கருவை எடுத்துக்கொண்டும் நாங்கள் ரெண்டு பேருமே அதை ஒரு கலந்தாலோசித்து செஞ்ச படம் தான் மது. அதில் வந்து மது குறும்படத்தில் வினோத் அண்ணாக்கு நிறையவே பங்கிருக்கு, நிறையவே பங்கிருக்கு. அதனால் அவர்கிட்ட கேட்கலாம். சரி வினோத், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மது குறுந்திரைப்படம் ஏதாவது விருதுக்காக நீங்கள் எடுத்திருந்தீங்களா இல்லைனா வந்து உங்களோட ஒரு முயற்சியா? மது குறும்படம் செய்யல பிளஸ் ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிட்டு அண்ணா ஒரு கதை ஒன்று செய்ய போகிறோம் வாங்க நான் கதைக்கும் வந்து இந்த ஸ்கிரிப்டை கேட்கலாமே நான் ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா இந்த நிறைய கிளம்பி கொமர்ஷியலில் தேடி போகிற ஒரு காலம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நிறைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு இளைஞன் கொமர்ஷியல் படங்களை சிரித்து சிரித்து சந்தோஷமாக இருக்கிற ஜோக்கோட போகிற பக்கங்களை தாண்டி ஒரு கதையை, சரியான கதையை சனத்துக்கு போய் சேர்க்க வேணும், ஒரு சமூக பின்னணியோட யோசிக்க வேணும்ன்றது வந்து எல்லார்ட்டையும் அது வராது, எல்லா இளைஞர்கள்ட்டையும். அது பெலிசியன்ட்ட இருந்தது. அப்போ நான் ஆச்சரியப்பட்டது வந்து பெலிசியன்ட்ட இருக்கிற அந்த திங்கிங். அப்படின்னா பெலிசியன்ட்ட ஓகே நாங்கள் செய்வோம், விஷயம் நாங்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. அதோடு தான் நாங்கள் அந்த கதைக்கெல்லாம் தொடங்கினதும் எனக்கு ஷூட்டிங் டைம் கூட பெலிஷியன் ஒர்க்கிங் வந்து பார்த்துருந்தேன். உண்மையாக நான் ஒர்க் பண்ண சந்தோஷப்பட்டேன். நான் என்னென்னா ஒரு இடத்துலையும் வந்து அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடு லேஸில் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதார். ஓகே இது ஓகே பிறகு பார்ப்போம். அந்த கதைக்கே இடம் இல்லை. வரலன்னா வரல, நான் திருப்பி 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 இல்லை நான் சரி வரலை திருப்பி திருப்பி எவ்வளவுக்கு எங்களை நல்லா புழிஞ்சு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்க முடியும்ன்றது பெலிஷியன் உண்மையாக நான் பார்த்தேன். டப்பிங் போயிருந்தோம்னா அந்த அனுபவம் ஒரு வித்தியாசம். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 தடவை இதுக்கு டப் பண்ணேன், என்னால் முடியலை. நான் கேட்டேன் வெளிச்சு என்னையா நடக்குதுன்னு. இல்லை இல்லைண்ண, எனக்கு டப் சரி வரல, சரி வரல இல்லை ஏலாத என்னால் ஒரு கட்டத்தில் சொன்னேன் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கலேன். பிறகு இல்லைன்னா திருப்பி ஒரு செய்து பார்ப்போம்ண்டு. பிறகு எல்லா டப்பிங்கும் முடிய விட்டு பார்த்தால் முன்னுதல் செய்தது ஒன்று ரெண்டு வந்து நல்லா இருந்தது. அப்போ அதையே திருப்பி போடுவோம். ஆனால் அந்த எனக்கு அதான் அந்த டப்பிங்கில் கூட புழிஞ்சிட்டாங்க, விடையில பெலிஷன் இல்லைண்ண வரணும் 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 வரணும். அப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க்கு, நல்ல சமூக கருத்துக்களை கொண்டு வந்திருக்கணும். இப்போ நான் ரெடியாக இருக்கிறது வந்து அதுக்கு தான். இப்படியான படங்கள் வரைக்கும் உண்மையாக ஆசையாக இருக்கும், நாங்கள் நடிக்கிறதுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருந்து தோளோட தோல் நொண்டு வேலை செய்கிறதுக்கும். அந்த வகையில் பெலிஷியனோட ஒர்க் பண்ணது எனக்கு உண்மையாக நல்ல படம், எனக்கும் பிடிச்சிருக்குது பெலிஷியனோட இந்த ஸ்டைல். கண்டிப்பாக சுபாஸ்கர் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நீங்கள் பெலிஷியன் அவர் இயக்கத்தில் வந்து அடுத்த இன்னும் ஒரு குறுந்திரைப்படம் கருப்பு உலகம், இதில் வந்து நடிச்சிருக்கிறீங்க. இதனால் வந்து உங்களுக்கும் ஃபெலிஷியனுக்கும் வந்து நிறைய நெருங்கிய நட்பு தொடர்பு எல்லாமே இருக்குது. ஒரு இயக்குனராக அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு?
உண்மையில வந்து நிறைய இயக்குநர்களை இப்ப வந்து வளர்ந்து வர்ற இயக்குநர்களை பாக்குற நேரத்துல மாஸ் திரைப்படங்கள், கமர்ஷியல் திரைப்படங்கள், லவ் ஸ்டோரி இப்படித்தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா ஃபெலிஷியனை பொறுத்தவரையில ஒரு சமூகத்துக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும் அப்படிங்கிறதுக்காக வித்தியாசமான சமூகம் சார்ந்த கதைக்கருக்களை வந்து கொடுக்குறார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெருமையான விஷயம்னா பெருசே என்ன பற்றி கேட்டிருந்தீங்க, பர்ஃபெக்ஷன். அவர் எவ்வளோ கற்றுக்கொண்டிருந்தாரோ அது வரைக்கும் அவர் பர்ஃபெக்ஷனாக தான் அதை பண்ணுவாங்க. அந்த கருப்புலம் சோப்பினு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் தொடக்கத்துலேருந்து முடியும் வரைக்கும் அவர் தான் அந்த கேரக்டர். அதாவது அவர் என்ன நினைச்சாரோ அதைத்தான் நடிக்க வைப்பார். நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிடாது. அப்படி சின்ன சின்ன இடங்களில் கூட அவர் அந்த பர்ஃபெக்ட்னஸாக பார்த்துருந்தார். அந்த என்னன்னு சொல்கிறது, ஊதாங்குழலால் ஊதுறது, அதில் கூட பர்ஃபெக்டாக அந்த வேற ஒன்று வந்த எல்லாம் அப்படியே சொல்லி தந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை தான் நடித்தோம். எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான். நிச்சயமா. சரி ஃபெலிஷியா, நீங்கள் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் இந்த குறுந்திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க, எங்கே எல்லாம் ஷூட் பண்ணியிருந்தீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். மது கேட்குறீங்களா கருப்பு வந்து மது குறுந்திரைப்படத்தில், மது குறுப்படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வினோத்தன நடிச்சிருக்கேன். வினோத்தனாக்கு சப்போர்ட்டிவாக என்னுடைய தம்பி லெனிசன் நடிச்சிருந்தேன். அதே நேரத்தில் வந்து மது குறும்படத்துக்கு வந்து இசையமைச்சது ரஞ்சன் தான். அதே நேரம் பக்கபலமாக இருந்து அந்த மது படத்தினுடைய ஆடியோ எடிட்டிங் அப்படியான விஷயங்களை கையாண்டது வந்து எங்களோட ராபர்ட் அண்ணா. ராபர்ட் அண்ணா பற்றி சொல்லணும், ராபர்ட் அண்ணா வந்து ஆடியோ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி, அதாவது எங்களை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடியோ இன்ஜினியர்ன்றது வந்து மிக அரிது. விரல் விட்டு என்ற ஒன்று ரெண்டு பேரில் அவரும், அதாவது அவரை யாரும் பார்க்கறதில்ல, அவரோட வேலையையும் யாரும் பார்க்கறதில்ல. அவரோட வேலை எங்கே தொய்யுதோ, எங்க பிழையா இருக்கோ, அப்ப கூட அவரை பார்க்க போறாங்க. ஏன்னா அவர் திரைக்கு பின்னுக்கு இருக்கிறார். நிச்சயமா அவரை பாராட்டணும். அதே மாதிரி ரஞ்சனாவும் நல்லா பாராட்டணும், நல்ல ஒரு இசையை கொடுத்திருந்தார் மது குறும்படத்துக்கு. எல்லாருடைய முயற்சியாலே மது குறும்படம் நல்லா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மது குறுந்திரைப்படம் பற்றி தான் நாங்கள் பேசிட்டே இருக்கோம். சரி ஃபெலிஷியன் அவர இயக்கத்தில் இன்னொரு குறுந்திரைப்படம் கருப்பு உலகம் இருக்கு. சரி அடுத்த கூட இயக்குனர் ஃபெலிஷியன் இவருடைய குறுந்திரைப்படத்தை உங்களுக்காக நாங்கள் வழங்க போகிறோம், கருப்பு உலகம். சரி உண்மையில வந்து இயக்குனர் ஃபெலிஷியனை பொறுத்த வரையில் முதலாவது நாங்கள் பார்த்த குறுந்திரைப்படம் மது. இந்த குறுந்திரைப்படம் கூட சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதைக்கருவை கொண்ட ஒரு குறுந்திரைப்படமாக தான் அவர் வழங்கியிருந்தார். சரி இந்த கருப்பு உலகம் குறுந்திரைப்படம் எப்படி அவர் இயக்கியிருக்கிறார், எப்படி வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். கருப்பு உலகம் குறுந்திரைப்படம் இது. நிகழ்ச்சியில இரண்டாவதா இடம் பிடித்த குறுந்திரைப்படம் கருப்புலகம். சரி இந்த குறுந்திரைப்படத்தை இப்ப வந்து நீங்க பாத்துட்டு ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக இணைஞ்சிருக்கீங்க. ஃபெலிஷியன் சொல்லுங்க, முதலாவது குறுந்திரைப்படமும் ஒரு சமூகம் சார்ந்த குறுந்திரைப்படம், இந்த கருப்புலகமும் வந்து சமூக சார்ந்த குறுந்திரைப்படம். இந்த கருப்புலகம் அப்படிங்கிற பேர் எதுக்காக வச்சீங்க, வித்தியாசமா இருக்கு? அதாவது அது தேவையில்லாம எங்களோட சூழலுக்கு வாரதால எங்களோட உலகம் எப்படி இருக்க போகுது, கருப்பாகம் என்றது மையப்படுத்தி கருப்புலகம் அப்படின்ற பேரை இயக்கி வச்சிருக்கோம். சரி உண்மையில வந்து நாங்கள் ஸ்டார்ட்ல இந்த குறுந்திரைப்படத்தை பார்க்குற நேரத்தில் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, ஏதாவது வினோத உடை போட்டி சம்பந்தமான குறுந்திரைப்படமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. உண்மையில வந்து அந்த சிறுவனை வச்சு அழகான முறையில் நீங்கள் காண்பிச்சிருந்தீங்க. அந்த அதாவது மக்களை வந்து ஈஸியாக அந்த கருத்து சென்றடைஞ்சிருக்கு, எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? நிச்சயமா அதுக்கு நான் வினோத்தனாக தான் நன்றி சொல்றேன். இல்லை எனக்கு அந்த வினோத்தன்னா ஆர்கனைஸ் பண்ணி செஞ்ச ஒரு நிகழ்வுல தான் எனக்கு அந்த கதைக்கான ஒரு கரு ஒன்று கிடைச்சிது. அங்கே போயிருந்த இடத்துல ஏதாவது வினோதோட போட்டி ஏதாவது ஒழுங்கு செய்தீங்களா? ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று செய்திருந்தாங்க, அதில் இவங்களோட விளையா இளைஞர் கழகம் வந்து வினோதோட போட்டிக்கு அதான் அந்த அந்த உடையோட தான் வந்திருந்தாங்க. அது தொடர்ந்து படமானதுல எனக்கு சந்தோஷம். அதாவது வினோத்தனாருடைய நிறுவனம் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்ச அந்த ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியில நான் என்னுடைய கழகத்தின் சார்பாக செய்த ஒரு வினோத உடை நிகழ்ச்சி அது. அப்ப வினோத உடை நிகழ்ச்சி செஞ்சு அந்த வினோத உடைக்காக முதல் பரிசும் வாங்கினது. சரி அதே சிறுவன் தான் பங்கு பெற்றிருந்தது இல்ல, இது வேறால் அதை நாங்க ஒரு திரைக்கதைக்குள்ள கொண்டு ஒரு குறும்படமா அதை வெளியில கொண்டு.
சரி, பார்த்த நேரத்தில் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, அந்த சிறுவன் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார், நிறைய விஷயங்களை வந்து மனப்பாடம் வந்து செய்திருந்தார், பார்த்த நேரத்தில் ஏதாவது போட்டியில் வந்து பங்கு பெற்றிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த சிறுவனை பேரை சொன்னால் உண்மையில் வந்து அவரும் சந்தோஷப்படுவார். கிஷான், சரி, கிஷானுக்கு வந்து நாங்கள் உண்மையில் வந்து ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை கூட சேர்த்து சொல்லிக்கொள்கிறோம். உண்மையில் வந்து அழகாக நடிச்சிருந்தார் கிஷானை பொறுத்தவரையில். சரி, சொல்லுங்கள். கிஷாலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிஷாலை நடிக்க சொல்லி எதுவும் சொல்லலை. என்னோடய சிறுவன் பாருங்கள், அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் அவருக்கு விளங்காது. அப்போ அவர்கிட்ட மேலோட்டமாக இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவருக்கு என்ன வந்துச்சோ அதை அவர் செஞ்சார். அவர பாணிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கொண்டு போனோம். அவரை எங்களோட கதைக்குள்ள நாங்கள் கொண்டு வரல, அவருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கதையை கொண்டு போனோம். உண்மையில் வந்து அவர ரியாக்ஷன், சுபாஷ்கரனை பார்க்குற விதம் எல்லாமே வந்து நேச்சுரல், இயற்கையாக இயல்பாக இருந்துச்சு. சுபாஷ் அண்ணாட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி செஞ்சிடலாம், என்னடா அவருக்கு தெரியும், சின்ன பையன்ன்றபடியால் அவருக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் அந்த கதையை கொண்டு போனதால் அப்படியான ஒரு இயற்கை தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு நினைக்கிறேன். சரி, ஓகே வினோத், எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கிறீங்க, அதனால வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் கேட்க போகிறதில்லை. சுபாஷ்கரன், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பாசமான ஒரு பொறுப்புள்ள ஒரு தந்தையை நடிச்சிருக்கிறீங்க இந்த குறுந்திரைப்படத்தில், சொல்லுங்கள் நடித்த அனுபவம் பற்றி. அது பெரிய அனுபவம். பெலிசியன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கதை சொல்லிக்க நாங்கள் என்னைய பார்க்க அவ்வளோ வயசு போனாலும் ஜெகன் சார் இருந்தார், அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னா, இல்லை அவர் பிஸியாக இருப்பார், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்யலாம் வைக்கிட்டு, நான் க்ளீன் ஷேவ் எடுத்துகிட்டு இருந்தேன் வளருங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு கிழமை ரெண்டு கிழமை வளர இல்லை பெருசு, ஆனால் அது போதாதுண்ணா மியூசிக்காகவே கிட்டத்தட்ட 2 கிழமை தள்ளி போட்டு அப்படி அந்த அவர் எப்படி பிளான் பண்ணாரோ அந்த மாதிரி எடுத்து அவரோட மனசுல எப்படி அந்த கதாபாத்திரம் இருக்கோ அதை கேட்ட மாதிரி உங்களை தயார்படுத்தி, மற்றது தொப்பையெல்லாம் வைக்கணும்னு சொல்லி தொப்பையெல்லாம் வச்சது. அதில் பார்த்தீங்கன்னா கூட சாப்பிட்டீங்களா? நான் தொப்பை எவ்வளோ சாப்பிட்டாலும் வைக்காத நினைக்கிறேன். அவர் அது என்ன சொல்கிறேன், மேக்கப்பில் அதை பண்ணியிருந்தேன். அப்படி நிறைய எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி தந்தார். அந்த லுக்கு பார்க்குறது, ஒரு 35-40 வயசுக்குள்ளே இருக்கிறார், வெற்ற பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் நெஞ்சனு வித்திட்டுலாம் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வைஃபை இல்லாமல் இருக்கிற ஒரு தந்தைன்ற மகனுக்கிடையில் அந்த பாசத்தை அப்படியே சொல்லணும். அது எல்லாமே அவர் தான் அந்த கேரக்டர், நானும் அந்த வந்ததும் நடித்தது அவ்வளோதான். சரி, ஃபிலிஷியன், நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டும் என்று, ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் உங்களோட முதலாவது குறுந்திரைப்படத்தை வந்து எங்களால் சேர்க்க முடியாமல் போச்சு இல்லையா? இப்போ வந்து ஒரு புதிய இயக்குனராக நீங்கள் ரெண்டு குறுந்திரைப்படங்களோட இன்றைக்கு வந்து நிகழ்ச்சியில் சந்திச்சிருக்கிறீங்க, அந்த வகையில் வந்து சொல்லுங்கள் எங்களோட ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக வந்து நான் நம்ம ஒரு குறும்படத்தை ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சிக்கு அனுப்பிட்டு கோணேசனோட கதைக்குள்ளே கோணேசனை வந்து மறைமுகமாக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஏன்னாடா அந்தளத்துக்குரிய ஒரு தரத்தில் அது இருக்கல்ல அப்படின்னு சொல்லி நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதில் கதை எப்படி இருக்குதுன்றதை விட நாங்கள் அதை உருவாக்கின விஷயங்களில் பிள்ளை இருக்குன்றதை நான் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டோம், தேடினோம், நிறைய விஷயங்கள் தேடி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். அதே நேரம் என்னுடைய மது கருப்புலகம் ரெண்டு குறும்படத்தும் குறும்படமும் நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் ஒளிப்பதிவாளர் நிறைய ஒரு காரணமாக இருக்காங்க. மது குறும்படத்தில் சந்திரன் செஞ்சிருந்தார், சிறப்பான ஒரு ஒளிப்பதிவை மேற்கொண்டிருந்தார். அதே மாதிரி வந்து கருப்புலகம் படத்தில் ரமேசண்ணா, நானும் ரமேசண்ணாவும் நிறையவே பேசி நிறைய டிஸ்கஸ் பண்ணி செஞ்ச படம் கருப்புலகம், நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா, சரி, நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், இந்த வாரம் ரெண்டு குறுந்திரைப்படத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, உண்மையில் வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து முடிக்கிற நேரம் கூட நெருங்கிட்டு, சரி, உண்மையில் வந்து உங்கள் 3 பேருக்கும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லட்சியங்கள் கனவுகள் எல்லாமே வந்து இதாக கைகூடணும் அப்படின்னு கூட நாங்கள் ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியின் சார்பாக 3 பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நன்றி. சரி, நாங்கள் இன்னோட இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியை நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் நிறைவு செய்து கொள்ள போகிறோம். சரி, உங்கள்டையும் கூட தரமான குறுந்திரைப்படங்கள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சரி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 8:00 இன்னும் ஒரு தரமான குறுந்திரைப்படத்தோடு உங்களை சந்திக்க வரலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மூக்கு மேல விரல் வைக்கும் வண்ணம் பல வேஷம் போட்டாரு, அவர் உருவம் பாரு எளிமை,
அந்த எளிமைதானே அவருக்கு வரி.